வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் எப்படி பதிவிடுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்புக்காக ஸ்காலர்ஷிப் வெப்சைட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு கூகுளில் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வர்ற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பான பேஜ் கிடைக்கும். அதில் வந்து ஃப்ரெஷ் 2020-21 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி என்ன மூணு செக் பாக்ஸ் இருக்கும் அது மூணுலேயும் டிக் அடிச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போதைக்கு இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் தமிழ் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து ப்ரீ மெட்ரிக், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட்னா ப்ரீ மெட்ரிக், அபவ் 10th வந்து போஸ்ட் மெட்ரிக். அதில் கொடுத்துருக்க பேர், ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் போட்டுக்கணும், நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் பேங்கில் பேங்க் பாஸ்புக்கில் உள்ள ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ரெண்டு டைம் டைப் பண்ணணும். அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரையும் ரெண்டு டைம் டைப் பண்ணணும். ஐஎஃப்எஸ்சி கோடு டைப் பண்ணும் போதே கீழே பேங்கோட நேம் வரும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள கேப்சாவை டைப் பண்ணுங்கள். மூணு செக் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பொதுவாக உங்களோட ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து டேட் ஆஃப் பர்த்தாக தான் இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டு கேப்சா கோடையும் போட்டுட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓடிபி கேட்கும். நீங்கள் எந்த நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கான ஓடிபி உங்களுக்கு வரும். அந்த ஓடிபி அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்மும் போட்டிங்கன்னா அதில் ரிமைனிங் உள்ள டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ண வேண்டியது தான். ரிலீஜியஸ் கேட்டிருப்பாங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் ரெண்டில் தானே செலக்ட் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி கேட்டகரி முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து ஓபிசியில் தான் வருவோம். ஸோ ஓபிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. மதர்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆனுவல் இன்கம், பொதுவாக ஆனுவல் இன்கம் என்ன இன்கம் சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் டீட்டெயில், அப்படியே ஹாஸ்டலராக டே ஸ்காலராக. ஸோ ஹாஸ்டலர் தங்கி படிச்சுருந்தாங்கன்னா ஹாஸ்டலர், நார்மலாக வீட்டிலேருந்து போயிட்டு இருந்தாங்கன்னா டே ஸ்காலர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அகாடமிக் டீட்டெயில்ஸில் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களோட உங்கள் ஸ்கூலோட டைஸ் கோடு தெரிஞ்சுன்னா அந்த டைஸ் கோடை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அதிலே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் கிளாஸ், அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கிளாஸ் கேட்பாங்க. ஸோ ப்ரெசன்ட் கிளாஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் டேட்டு, என்றைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு அந்த டேட் கொடுத்துருங்க. மற்றதெல்லாம் மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர்னு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ ரெகுலரே சர்ச் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, 2020 தான் அந்த வருஷம், அதனால் ஸோ அப்படி போட்டுக்கோங்க. ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜ், போன வருஷம் எடுத்த மார்க்கு, இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. அந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸில் அன்மேரிடுன்னு கொடுத்துக்கோங்க, மேரீடாக அன்மேரிடாக. ஸோ அப்படி கொடுத்துட்டு பேரண்டோட ஆக்குபேஷனில் அந்த என்ன ஆக்குபேஷன், பொதுவாக அதர்ஸ் கொடுத்துட்டா நல்லது, கொடுத்துட்டு சப்மிட் ஃபார்ம் கொடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்பாங்க, அந்த அட்ரஸை ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட் பேஜ் வரும். அந்த ப்ரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்காலர்ஷிப் பேஜ் ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.